எல்லோருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் மிகவும் எளிதாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய துறையாக ஷேர், ஃபாரெக்ஸ், கமாடிட்டி துறை உள்ளது. ஆனால் பலர் இதில் படுதோல்விகளை சந்திக்கின்றீர்கள், உங்களுடைய முதலீடு அனைத்தையும் இழக்கின்றீர்கள். அப்படி படுதோல்விகளை சந்திக்கின்ற பலர் மனம் துவண்டு தற்கொலை எண்ணங்களுக்கு தூண்டப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள். என்னிடம் வருகின்ற பலர் பங்குச்சந்தை மற்றும் கமாடிட்டி துறையில் பல கோடிகளை இழந்ததாக கூறுகின்றார்கள். அதிலும் பலர் விட்டதை பிடிப்போம்னு மனைவியோட நகையெல்லாம் விற்று தனது சொத்துக்களை எல்லாம் விற்று மறுபடியும் முதலீடு செய்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் அவர்கள் படுதோல்விகளையே சந்திக்கின்றார்கள். ஏன்? பணம் சம்பாதிக்கணும்னு வெறி. தோத்து போன நீங்க என்ன சொல்றீங்க, ஷேர் மார்க்கெட்லாம் சம்பாதிக்கவே முடியாது, அதுல தோத்து போனவங்க ஜாஸ்தி, அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு. அப்போ ஷேர், ஃபாரெக்ஸ், கமாடிட்டி துறை தப்பான ஒரு துறையா, நஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு துறையா, இதெல்லாம் ஒரு சூதாட்டமானு கேக்குறீங்க. நிச்சயமாக நமது பொருளாதாரத்தை மிகவும் மேம்படுத்துவதற்கான துறையாக இந்த மூன்றையும் சொல்லலாம். தோத்து போன நீங்க சொல்ற அதே ஷேர் மார்க்கெட்ல தான் ராகேஷ் ஜுஞ்சன்வாலா அப்படிங்கிற இந்தியர், மும்பையைச் சேர்ந்தவர், 10,000 கோடிகளுக்கு மேல் பணம் சம்பாதித்திருக்கின்றார், சம்பாதித்தும் கொண்டிருக்கின்றார். கேட்டா அவர் அவரால் மட்டும் சம்பாதிக்க முடியுதுன்னு கேட்டா அவருக்கு அதிர்ஷ்டம் கர்மான்னு சொல்வீங்க. நிச்சயமாக கிடையாது. அவர் அந்த பங்கு சந்தை சார்ந்த துறையில் கரைத்து குடித்திருக்கின்றார். அவருடைய நாடி, நரம்பு, செயல், மூச்சு, காற்று அனைத்தும் பங்கு சந்தை சார்ந்த சிந்தனையாகவே உள்ளது. அவருக்கு நிச்சயம் தெரியும் அவர் முதலீடு செய்யும் பங்கு முன்னோக்கி வரும்னு. சும்மா குருட்டா மக்கள்தான் போட மாட்டார், வந்தா வரட்டும் போனா போகட்டும். ஆனால் பலர் அப்படிதான் போடுறீங்க. நீங்கள் உங்களுடைய பங்கை வாங்கிய நொடி முதல் உங்களுடைய இரத்த கொதிப்பு மிகவும் அதிகமாகின்றது. இறைவா, எனது பங்கு முன்னோக்கி வராதா, எனக்கு கை கொடுக்காத நினைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனதை முதலில் அமைதிப்படுத்த வேண்டும், உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். விட்டதை பிடிப்போம், விட்டதை பிடிப்போம்னா மொத்தமும் போயிடும். கடன் வாங்கி எல்லாம் போடக்கூடாது. நீங்கள் அந்த துறை சார்ந்த நிபுணர்களிடம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியை நான் அளிப்பதில்லை. உங்கள் மனதிற்கான பயிற்சி உங்கள் மனதின் பேராற்றல்களை அறிவதன் முறை மற்றும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி என்னிடம் அளிக்கப்படுகின்றது. நீங்கள் அந்த துறை சார்ந்த நிபுணர்களிடமும் அந்த துறை சார்ந்த பயிற்சி வகுப்புகளிலும் கலந்து கொண்டு சிறிது சிறிதாக முதலீடு செய்து நீங்கள் அதில் தேர்ச்சி பெறலாம். ஏன்னா நொடிப்பொழுதில் உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ ஏற்பட்டுவிடும். நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை மிகவும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தினால் நீங்கள் அந்த துறையில் மாபெரும் வெற்றியாளன். மேலும் பல பதிவுகளுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.